நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய சூழன். சீனாவிடத்தில் பல முறை இந்தியா மனிதாபமான அடிப்படையிலும் அதற்கு பிறகு சட்டப்பூர்வமாகவும் பல முறை சொல்லி பார்த்தது. ஆனால் சீனா எதற்குமே காதில் வாங்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு அதற்கான விலையை சீனா கொடுத்திருக்கிறது. லடாக் எல்லையில் பனியும் குளிரும் தாங்க முடியாமல் அதிக ராணுவ வீரர்கள், அதாவது சீன ராணுவ வீரர்கள் இறந்து விடுவதாகவும் பனியினால் பாதிக்கப்படுவதாகவும் நிறைய பேர் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போற காட்சியை ஏஎன்ஐ பார்த்ததாகவும் அந்த செய்தியை மேற்கோள் காட்டி டைம் ஹவுஸ் என்ற தொலைக்காட்சியானது செய்தி வெளியிட்டிருக்கு. இது பரபரப்புக்காக பேசப்படுவது கிடையாதுங்க, உண்மை செய்தி. அது ஆதாரத்தை பக்கத்திலேயே தர நீங்களும் பாத்துக்குங்க. ஏன் கேட்டீங்கன்னா, விவஸ் வரத்துக்காக நானா அச்சு விடுற கதை அப்படின்னு தயவு செய்து நினைக்க கூடாது இல்லையா. அதுக்குத்தான் ஏன் கேட்டீங்கன்னா, சீனா கிட்ட வந்து இந்தியா அதிகாரப்பூர்வமற்ற 19 முறை பேச்சுவார்த்தை நடத்தியது. அதிகாரப்பூர்வமாக 7 முறை பேச்சுவார்த்தை நடத்தியது. அதாவது எல்லா பேச்சுவார்த்தையிலும் சீனாவிடத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், படையை பின்வாங்குங்க. இது உங்களுடைய வீரர்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது என்று இந்தியா சொல்லி பார்த்தது. எதற்குமே சீனா செவி சாய்க்காமல் இருந்தது. இன்றைக்கு அதற்கான விலையை கொடுத்திருக்கு. எந்த இடத்துல சீன ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக இறந்து போய் விடுவதாகவும் பனியினால் பாதிக்கப்படுவதாகவும் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து எவ்வளவு பேர் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டனும் அழுத்தி விடுங்க. இன்னைக்கு சீன ராணுவத்துக்கு எவ்வளவோ சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதையெல்லாம் மதிக்காது இருந்தாங்க. அதுக்கான விலையை இன்னைக்கு சீன ராணுவம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பேங்க்ஸா திசோருடைய வடக்கு பகுதியில சீன ராணுவம் 5000 பேர் குவிக்கப்பட்டிருக்காங்க. சீன ராணுவத்தினர் எல்லையில முழுக்க 60,000 பேருக்கு மேலாக இருப்பதாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலர் மைக் பாம்பியோ சொன்னார். ஆனா நம்ம கணிப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா குறைந்தது 50,000 ராணுவ வீரர்களாவது எல்லையில காவல் காத்துட்டு இருப்பாங்க, நல்லா நமக்கு தெரியும். அதுல பேங்க்ஸோ திசோனுடைய வடக்கு பகுதியில 5000 ராணுவ வீரர்கள் நம்ம ராணுவர்களுக்கு நெருக்கமாக காவல் காத்துட்டு இருக்காங்க. இந்த பேங்க்ஸோ திசோனுடைய வடக்கு பகுதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேங்க்ஸோ திசோனுடைய கிழக்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதியை பிடிச்சோம் பாத்தீங்களா, பாங்கூர் மலை அதுக்கு ஒட்டியே இருக்கு. நம்ம ராணுவ வீரர்கள் 16,000 அடி உயரத்தில் இருக்கிறாங்க. ஆனா அந்த பேங்க்ஸோ திசோனுடைய வடக்கு பகுதியில் இருக்கின்ற அந்த மலைப்பகுதி பாத்தீங்கன்னா 15,000 அடி உயரம் இருக்கிறது. இந்த மாதிரி 15,000 அடி உயரம் இருக்கின்ற இடத்துல பனியும் காற்றும் இரவு பகுதியில் -50°C வரைக்கும் குறைந்து போகுது. அதனால அதிகப்படியான பனியானது கொட்டி தீர்க்குதான். அதனால சீன ராணுவத்தினரால் அந்த பனியை தாங்க முடியல. நம்ம ராணுவ வீரர்கள் ஸ்பெஷல் பிரண்டியர் போர்ஸ், அவங்க திபத்திலேயே இருக்கிறவங்க, இந்த ஹை ஆட்டிடியூட்லயே புட்பால் விளையாடக்கூடியவங்க, வாலிபால் விளையாடக்கூடியவங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சீன ராணுவத்தினை விட பாத்தீங்கன்னா 1,000 அடி மேல உயரத்தில் தான் இருக்காங்க. 15,000 அடியில தான் சீன ராணுவத்தில் இருக்காங்க, நம்ம ராணுவர்கள் 16,000 அடி உயரத்தில் இருக்காங்க. அதனாலதான் சீனாவுடைய நடமாட்டத்தை முழுக்க முழுக்க இந்தியாவால் கவனிக்கப்படுது. ஆனா இந்தியா சொல்றது அத்தனையும் சீனாவுடைய நலத்துக்கு தான் என்ற சீனா புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இன்னைக்கு சீன ராணுவ வீரர்கள் இந்த பணியை தாங்க முடியாம தினம்தோறும் நிறைய பேர் இறந்து போய் விடுவதாகவும், நிறைய பணியால் பாதிக்கப்பட்ட கேஷுவாலிட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் ஆவதாகவும், பிங்கர் பாயிண்ட் 8ல தான் வந்து நிரந்தரமான ஒரு மருத்துவமனையை வந்து சீனா கட்டியிருக்கு. ஆனா அங்க கொண்டு செல்வதற்கு முன்பாக இந்த சீன ராணுவ வீரர்கள் அதிகப்படியான பாதிப்புக்கு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் இன்னைக்கு பிங்கர் பாயிண்ட் 5லயும் 7லயும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த முதலுதவி முகாம் என்று சொல்லப்படுகின்ற தற்காலிக மருத்துவமனை அமைச்சிருக்காங்களாம். இதெல்லாம் தேவையா? இதுல இன்னொரு விஷயம் அந்த செய்தி குறிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த லடாக்கினுடைய பேங்க்ஸோ திசோனுடைய வடக்கு பகுதியில இருக்கின்ற சீன ராணுவ வீரர்கள் 5 மாதம் அந்த இடத்துல பணிபுரிந்திருக்காங்க. இந்த 5 மாத அனுபவம் பாத்தீங்கன்னா பழைய ராணுவ வீரர்களுக்கு அந்த குளிரையும் பனியும் கொஞ்சம் தாங்குவதற்கு உடல் ஒத்துழைக்குது. ஆனா அதுலயும் சில பேர் வீக்கா இருக்கின்றவங்க பாதிக்கப்படுறாங்க இல்லையா. தினந்தோறும் 50 பேராவது பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 50 பேர் பாதிக்கப்படுறவங்களுக்கு மாற்றா கொண்டாந்து புதுசா ராணுவ வீரர்கள், அதாவது எல்லையில குறைந்தது 5,000 வீரர்களாவது பராமரிக்கணும் என்பது சீனாவுடைய எண்ணம். அதுக்கு குறைவா பராமரிச்சோம்னா இந்தியா எப்படியாவது அடிச்சு தூள் கலப்பி இந்த பேங்க்ஸோ திசோனுடைய வடக்கு பகுதியும் கைப்பற்றலாம், கைப்பற்றும். ஏற்கனவே சீனா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 33 மலைகளை கைப்பற்றியது. அதனால பணியில எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பேர் பணியால் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு கேஷுவாலிட்டி வந்தாலும் பரவாயில்ல, பேங்க்ஸோ திசோனுடைய வடக்கு பகுதியில 5,000 வீரர்களை பராமரிப்பது என்று சீனா எண்ணம் கொண்டிருக்கு. அதனால தினந்தோறும் 50 பேர் பாதிக்கப்படுகின்ற போது புதிய வீரர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிலை நிறுத்துறாங்க. இதுல இன்னொரு வேடிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ராணுவர்கள் அந்த இடத்துல இருக்காங்க பாருங்க, அவங்க கூட குளிரும் பணியும் தாங்கிடுறாங்க. ஆனா புதிதாக கொண்டு வருகின்ற ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னா 1 நாளும் 2 நாளும்
கொண்டு வந்த அந்த 50 ராணுவ வீரர்களும் பாத்தீங்கன்னா அந்த பனியாலும் அந்த பனி காற்றாலும் -50 டிகிரி சென்று விடுகின்ற அந்த மலைப்பகுதியினுடைய சீதோஷ்ணமும் தாங்க முடியாம புதிதாக கொண்டு வருகின்ற அந்த ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 15,000 அடி உயரத்தில் இருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு அன்றாடம் சுட தண்ணி கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே அந்த இடத்துல சூரிய ஒளி எல்லாம் மங்கி போயாச்சு, பனி மூடிய பிரதேசம், அதனால சூரிய ஒளியும் கிடைக்காது அந்த தண்ணியை ஹீட் பண்றதுக்கு. அதற்காக சீனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விடயத்தை செய்திருக்கிறது. இந்த பேங்ஸா துசான் வடக்கு பகுதியில் இருக்கின்ற புத்த பிட்சு இருக்காங்க இல்லையா, அவங்களை பயன்படுத்தி அங்க உயரமான மலைப்பிரதேசத்துல சீன ராணுவம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான அத்தியாவசிய ரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறாங்களாம். அதுவும் இல்லாம புதிய வீரர்களை கொண்டு போய் நிலைநிறுத்துகின்ற போது அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்களாம். இப்போ சீனா புதிய வீரர்களையும் கொண்டு போக முடியல, பழைய வீரர்களையும் அந்த இடத்துல காப்பாத்த முடியல. தினந்தோறும் பாத்தீங்கன்னா புதுசா கொண்டு போறல ஒரு 10 பேர், பழசுல ஒரு 40 பேர், தினந்தோறும் 50 பேருக்கு மேலாக பணியால் பாதிக்கப்படுகின்ற போது எல்லையில் என்ன செய்வது என்று தெரியல. இப்ப இழப்புகள் பாத்தீங்கன்னா தினம் தினம் அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்று அந்த செய்தி சொல்லுது. அதனாலதான் இந்தியா இடத்துல சீனா திடீர்னு ஒரு கோரிக்கை வச்சது போல இருக்கு, நீங்க ஸ்பாங்கூர் மலைப்பகுதியை விட்டு போங்கப்பா, நாங்க வேணா பிங்கர் பாயிண்ட் 8 போயிடுறோம் என்ற இந்த விடயம் சீனாவுக்கு ஏற்கனவே தெரிவித்திருக்குது. ஏற்கனவே இதே லடாக் எல்லையில சீன ராணுவமானது இந்த மாதிரி பணியால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இறந்தார்கள். அப்போதும் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போன காட்சியை நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் அதே போன்றுதான், தினந்தோறும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த பனி, குளிர், மலை சூழல், அதை விட பாத்தீங்கன்னா சீன ராணுவ வீரர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ரேஷன்ஸ், சரியான அந்த உடைகள் இவையெல்லாம் கிடைக்காத காரணத்தினால்தான் அதிகமான பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுதான் முன்னாடியே நம்ம சொல்லணும், இப்போ சீன ராணுவம் புத்த பிட்சுகளை மிரட்டி அவங்களுக்கான பொருளை கொண்டு போய் எல்லையில கொடுப்பதற்காக இப்ப வசதி படுத்திருக்காங்க. என்ன மாதிரி விடயத்தை சீனா எல்லையில செஞ்சாலும் சரிங்க, அனுபவம் இல்லாத ராணுவ வீரர்களாலும் பழக்கப்படாத ராணுவ வீரர்களாலும் இந்த ஹை ஆட்டிடியூட்ல இருக்க முடியாது. இந்தியா பல முறை சொன்னது, சட்டப்பூர்வமாக சொன்னது, மனசாட்சி பிரகாரம் சொன்னது, போர்ல கூட 2 பேர் இறந்து போய்விட்டா பிரச்சனை இல்லைங்க, வெறுமனே நீங்க வந்து உங்களுடைய வரட்டு கௌரவத்துக்காக உலக அரங்குல இந்தியா சொன்னது அப்படின்றத பின்வாங்கி போயிட்டா அசிங்கமா இருக்குமே என்பதற்காக நீங்க படைய பின்வாங்காம இருந்தீங்கன்னா அதிகப்படியான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும், அதிகப்படியான இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால பணிக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக நீங்க வந்து படைய பின்னகர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜூன் மாசம் நடந்த மோதல் இருந்தே வந்து இந்தியா கரெக்டா சொல்லிட்டு இருந்து, குளிர்காலத்துல உங்களால தாங்க முடியாது, பின்வாங்க. ஆனா சீனா என்ன நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க குளிர்காலத்தில் இருக்கும்போது நம்ம ஏன் குளிர்காலத்தில் இருக்க முடியாது, நம்ம ராணுவர்களுக்கு அந்த திறன் கிடையாதா, நம்மகிட்ட பொருளாதாரம் கிடையாதா, அவங்களுக்கு என்ன வேண்டுமானா நம்ம செஞ்சு தரலாமே என்று சீனா இந்தியாவை ஒப்பிட்டு தன்னுடைய படை வீரர்களை கணக்கில் கொண்டதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது. 5 மாதங்களாக சீனாவுக்கு அறிவுறுத்தியது இந்தியா குளிர்காலம் தேவையில்லாத ஒன்று. நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சரியா சொன்னார், எல்லையில சீனா எதற்கு படையை குவித்து வைத்துக்கணும் தெரியல, படையுடன் பாத்தீங்கன்னா சீன ராணுவம் குவித்திருப்பது நமக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருக்கிறது என்றும் சொன்னாரு, கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக சொன்னார். ஏன் கேட்டீங்கன்னா அவன் சண்டை போட்டானா கூட போட்டுலாம், ஆனா வீணா பணிக்கு பலி கொடுத்துறானே, இதை புரிஞ்சுக்க மாட்டானே, என் மன ரீதியில் தான் சொன்னாங்களோ என்னவோ தெரியல. அவன் வந்து எப்பவுமே திட்டமிடுவான், பணிக்காலத்துக்கு முன்பாக அத்துமிருவது, கொஞ்சம் தூரம் பிடிச்சு கொண்டது, அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு பிறகு யாரும் கண்டுக்காம போயிடுவாங்க, அந்த இடத்துல அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு தான் பழைய இந்தியாவினுடைய நிலையாக இருந்தது. அதை மனசுல வச்சுதான் ஜூன் மாதம் வந்து அத்துமீறினான். ஆனா அதற்கு பிறகு நீயா நானா போட்டி வந்துருச்சு, ஈகோ கிளாஷ் வந்தாச்சு. ஆனா இந்தியா எல்லாவற்றுக்கும் தயாரா இருந்தது, யாரெல்லாம் ஹை ஆட்டிடியூட்ல பணிபுரிவாங்களோ அவங்க செலக்ட் பண்ணி போட்டாங்க. ஆனா சீன ராணுவர் அப்படிங்களா, அவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா படிப்பை முடித்து விட்டு வந்து கட்டாயமாக ராணுவத்தில் பணிபுரிய வேண்டிய, அதுவும் சவால் நிறைந்த இடத்துல பணிபுரிய வேண்டிய ராணுவ வீரர்களா இருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்களை இன்னைக்கு கொண்டு வந்து போட்டதுனால புதிய ஆட்கள் கொண்டு வந்து போட்டா சீக்கிரமா பணியில பாதிக்கப்படுறாங்க, பழைய ஆட்களும் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க, புதிய ஆளும் போட முடியல, பழைய ஆளும் அந்த இடத்துல நிலை பெற முடியல. அதனால சீனா இன்னைக்கு கையை பிசைந்து கொண்டிருக்கிறது. பாவங்க, எவ்வளவு பேர் இறந்து போறாங்க, எவ்வளவு பேர் பணியால பாதிக்கப்படுறாங்க. பணியால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா பெரிய விஷயமே இல்லைங்க, அந்த பணியால் கால் விரல்கள், காலு, கை, நகம், நம்முடைய உடம்புல எல்லா பகுதியும் பாத்தீங்கன்னா அந்த பணியின் மூலமாக அழுகி போயிடும். இல்ல ஏதாவது கடுமையான வேலை செய்கின்ற போது முதுகுல வந்து வேர்வை விட்டா அந்த வேர்வையே வந்து பாத்தீங்கன்னா உறைந்து நம்ம ரத்த நாளங்களை கட்டு பண்ணிடும். இவ்வளவு மிகப்பெரிய பாதிப்பு எல்லாம் பணியால் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்ற போது
அதாவது லடாக்கில் பழைய இவர்கள் பணியால் பாதிக்கப்படுகின்ற போது புதியவர்களை கொண்டு வந்து நிறுத்தினா புதியவர்கள் தான் விரைவாக பணிக்கு பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. பணியால் பாதிக்கப்பட்டு பல விதமான உடல் உறுப்புகள் எல்லாம் இழக்கிறாங்க. அதெல்லாம் சீனா என்ன செய்வது என்றே தெரியாமல் இருக்கிறது. சரித்தோர்களே, இந்தியா சொல்லி எவ்வளவும் கேட்கல, இனிமேலும் கண்டிப்பா சீனா இருந்தால் ஒட்டுமொத்த ராணுவத்தையும் இழக்க நேரிடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. செத்து விழட்டும், ஆனா நமக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்குது. சீன அதிபருடைய தவறான கொள்கையின் காரணமாக, சீன அதிபருடைய அடாவடித்தனம், அக்கிரமத்துக்கு துணை போகின்ற சீன ராணுவ வீரர்கள் புரிஞ்சுகிட்டா போதும், அவங்க அதிபர் கிட்ட போய் எப்பா பணியால எக்கச்சக்கமான பேர் நம்ம எல்லாம் பாதிக்கப்படுறோம், இனியும் பணியை தாங்க முடியாது, பின்வாங்குதல் என்பதுதான் நமக்கு சரியான யுக்தியாக இருக்கும், பிறகு கூட பார்த்தா பாத்துக்கலாம், நம்ம படையை பின்னகர்த்துவதுதான் சரியான சூழ்நிலையா இருக்கும். பணிகாலம் முழுமையாக தொடங்கல, இரவில் மட்டுமே இப்ப குளிர் தொடங்கி இருக்கிறது, பகல்ல இன்னும் குளிர் குறைவாகத்தான் இருக்குது. இரவு போன்று பகலிலும் குளிர் அதிகமாக இருந்தால் நம்ம ராணுவ வீரர்களால் தாங்க முடியாது. தயவு செய்து படையை பின்னகர்த்துவதுதான் சரியாக இருக்கும் என்று சீன அதிபர்கிட்ட இந்த சீன ராணுவத்தினர் பாதிக்கப்படுறாங்க பாரு, அவங்க செய்தி அனுப்பினால் ஒன்றி சீனா ராணுவத்தினுடைய தளபதியா இருக்கின்ற ஜி ஜின்பிங் வந்து புரிஞ்சு கொள்ள மாட்டார். தன்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும், தான் நினைச்சது தான் போட்ட டெட்டும் சக்சஸ் ஆகணும், அதுக்கு யாரை வேணாலும் பலி கொடுக்கின்ற சீன அதிபருடைய தவறான முடிவுக்கு இவங்க உயிரிழந்து கொண்டு இருக்கின்றார்கள். சரித்தோர்களை இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.